நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு விளம்பர நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது வணக்க வணக்கம் டூ கேபி நம்பர் ஒன்று உச்சனை செண்டில்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் கரீனா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரையும் பார்த்திங்கன்னா வச்சு செய்ய போகிறாங்க அந்த ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒன்ஸ் அகேண்ட் நான் அவங்க கேபி நம்பர் ஒன்று வாங்கின வீடியோவில் போயிடலாம் கேஸ் வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஒரு எட்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி டுவெண்ட்டி செவன் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் தெரியாமலே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எந்த சேனலையும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் ஓபி டுவெண்டி செவன் லீக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே பார்த்திங்கன்னா நல்லதும் வரும் அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உண்மையானதும் வரும் பொய்யானதும் வரும் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ஏன் அது பொய் அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூட அப்டேட்டில் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் போய் பாருங்கள் ஃப்ரீஃபயர் இன்ஸ்டாகிராம் இந்தியா அஃபிஷியல் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேசிடலாம் ஓகேங்களா அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ எஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓபி டுவெண்டி செவன் லீக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னெட்டில் சர்ச் பண்ண போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் கண்டில் பட்டது அதில் பார்த்திங்கன்னா நான் இது பார்க்காத வெப்சைட் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேர் பாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக லீக் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அது மாதிரியே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து காப்பி அடிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா பாயாவில் பார்த்திங்கன்னா ஒரே கேம் பிளே எதனாடா போடுவாங்க நீ என்ன அப்டேட் போடுறாங்க பொய் புழுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஓயாகவும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் போட்டு பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரில அப்படி ஒரு சந்தை இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்சைட் ஃபுல்லாகவே பார்த்தேன் அதில் கிடச்சிருக்க லீக் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கிறதுலேருந்து இப்போலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர் அதாட்டு அது எலைட் ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் அதாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி காலத்தில் இருக்குது ஃப்ரீ ஃபயரில் இதை பார்த்திங்கன்னா எலைட் கேரக்டராக வந்து மாற்றுறாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பவர்ஸ் எல்லாமே சொல்லலை பவர்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடலாம் ஓகேங்களா பவர்ஸ் வந்து வேறு ஒன்றுமே இல்லை அப்படி அதே அதோடய பவர் தான் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வெஸ்ட்டில் டேமேஜ் பட்டால் அதாட்டு விட்டு பார்த்திங்கன்னா டேமேஜ் பட்டால் அதிகமாக அந்த கேரக்டர் வச்சுருந்தா வெஸ்ட் வந்து தாங்கும் அதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட ஒரு பவர்னு சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி டக்குன்னு முடிச்சுட்டாங்க அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் தாங்குதுனா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா தாங்கும் அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீக் ஓகேங்களா ஸோ கேஸ் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த புது கேரக்டர் அது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வர போதில் அது பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து ஏதோ முகமது ரஹ்மானோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் இருக்குது எப்படி ஹலாக்கு க்ரோனோலாம் இருக்கோ ஜெய் அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் தான் அதுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லட்டின் சர்வர் அதாவது சாரி சாரி மீனா சர்வர் இருக்கலாம் அதைட்டு பார்த்திங்கன்னா அரேபியன் சர்வர் அந்த எம்ஏ டென்னு அடுத்து பார்த்திங்கன்னா வின்சென்சோ பிஎன்எல் அவங்கெல்லாம் இருக்காங்கள்ல அந்த ஒரு சர்வரோட ஒரு கேரக்டர் தான் இதுக்கு உள்ள பவர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் லீக் ஆகலாம் ஓகேங்களா ஸோ ஓகே சார் அடுத்ததான் என்ன பார்க்கறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக கேரக்டர் தான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபையரில் பார்த்தீங்கன்னா ஓபி டுவெண்ட்டி செவன் அப்டேட்டில் வந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹலக்கோட பவர் அப்படியே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் அதை அடுத்து பார்த்திங்கன்னா ஹச் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பவர் இருக்கு இது பார்த்திங்கன்னா பேசிவ் பவராக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படி என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கேரக்டரை வச்சுட்டு அடிச்சா க்ளோவாலு அடுத்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்லாம் வேறு லெவலில் கிளியும் அண்ட் க்ளோவில் உடைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பாக கொண்டு போவாங்க ஸ்குவாடில் ஒருத்தர் ஆட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வச்சிருக்கணும் அழகாக மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் அச்ச்பியன் ஜென்ரேட் பண்ணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வெஸ்ட் க்ளோவெல் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கிழிச்சு விடும் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் கண்டிப்பாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி டாப் டாப்அப்பில் தான் கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் எடுத்து வச்சுக்கோங்க ஒருத்தான கேரக்டர் தான் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கைஸ் அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஓபி டுவெண்ட்டி செவன் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மூணு கன்னு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு மூணாவது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல அண்ட் யூஎஸ்பி டூ தான் அந்த ஒரு கன்னு என்னடா அப்படி பவர் அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குமா டசட்டிகளை எப்படி தொண்ணூறு கொடுக்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃபார்ட்டி கொடுக்குமா ரேட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் இருபத்தொம்போது மீட்டரில் இருந்து அவங்களால சுட முடியும் அண்ட் ரீல்வெட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு மேகசின் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு புல்லட் இருக்கும் ஆக்யுரசி பார்த்திங்கன்னா ப சாரி ஐம்பத்தி ஏழு அண்ட் மூமெண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா எழுபத்தாறு அண்ட் ஆர்மர் பென்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க இது வந்து வரப்போதா இல்லை எனக்கு வந்து டவுட் தான் அண்ட் இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்டிலே வைப்போம் எனக்கு ஒரு டவுட்டில் தான் இருக்குது இந்த ஒரு கன் வருதா அப்படின்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்பகமான லீக் அப்படின்னு பார்த்திங்கனா இந்த ஒரு கன்னோட பேர் பார்த்திங்கன்னா ஏதோ விச்சிட்டியா எம் கே ஃபோர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டல் கன் தான் எப்படி நம்மளுக்கு எம் ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி அடுத்து பார்த்தீங்கன்னா டசட்டிகள் அந்த மாதிரி பிஸ்டல் கன்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிஸ்டல் கன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கேமுக்குள்ளே வந்துடும் ஒரு ஏழு புல்லட் இருக்குது வேறு லெவலில் அடிக்கும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி தெரியுங்களா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜி தெரியும் கிளாஸ் கார்டில் ஆரஞ்சு ஒன்றே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு காயின்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வாங்குவோம்ல அது பார்த்திங்கன்னா இனிமேல் ரெண்டு கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இது வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு இது கன்ஃபார்மாக கொண்டு வந்துடுவாங்க அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் ரெண்டு கையில் பார்த்திங்கன்னா பிஸ்டல் வச்சுட்டு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா மடத்தனமாக சுட்டலாம் எனக்கு இந்த ஒரு அப்டேட் வந்தால் வேறு லெவலில் தான் இருக்கும் ரெண்டு கையில் பார்த்திங்கன்னா பிஸ்டல் வச்சுட்டு வேறு லெவலில் அடிக்கலாம் இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வரலனாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு அப்டேட் போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மாக கொண்டு வந்துருவோம் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னடான்னு கேட்டிங்கன்னா அண்ட் இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா என்னால் நம்பவே முடியல என்னென்னு பார்த்திங்கன்னா நியூ மெக்கானிசம் அதாவது பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்து சுடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டியான மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு வண்டி இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபி ஸ்டெஃபிஃபுல்லில் உட்காந்து பார்த்திங்கன்னா சுட்டுட்ருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரில அண்ட் அந்த பப்ஜி இருக்குல்ல பப்ஜியில் பார்த்திங்கன்னா இப்படி உட்காந்து சுட முடியும் அதை பார்த்து காப்பி அடிச்சு நான் அடிச்சிடலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மோடில் தான் வரும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க தனியாக வந்து ஒரு மோடில் தான் வரும் அண்ட் ஏரோப்ளைன் மோடுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புதுசாகவும் பார்த்திங்கன்னா ஒரு மோடு வருது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோடு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கல் வரலாம் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேக் தான் ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அது எனக்கு இப்போ பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருங்கிற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக வராது இது எதுலேருந்து அப்படி ஆட்டைய போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷீரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு கேரக்டர் தந்தாங்களா அதோட கதை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்தது அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா ஆட்டைய போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேக் தான் இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்ம வேண்டாம் ஓகேங்களா இந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட் என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பெட் ஒரு பார்த்திங்கன்னா என்னடா நீ சொல்கிற போன இதில் சொன்ன ஒரு ட்ராகன் பெட்டை என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா நல்ல போய் பாருங்கள் கேமுக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட் இருக்குது அண்ட் நம்மளுக்கு அடுத்த டாப் அப்ண்டாக கூட அது வந்து பார்த்திங்கன்னா வரலாம் ஏன்னா பீஸ்ட் பெட்டு பார்த்திங்கன்னா அந்த டாப் அப் அப்ண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி விட்டுட்டாங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது விட்டுட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த டாப் அப்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும் அண்ட் இதுக்கு என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கேரக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஏலியன் கேரக்டர் ஓகேங்களா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏலியன் கேரக்டர் தான் அண்ட் இதுக்கு ஸ்கில் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருக்கு என்னடா ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட் கிட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு விழுற அடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரில ஆனால் இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கனா இது வந்து நம்மளை காப்பாற்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம மெக்கெட் போட்டுகிட்ருக்கோம் நம்மகிட்ட ஹெல்த் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அடி விழும்போது குறைய விழுந்தால் நல்லா தான் இருக்கும் அண்ட் இது எப்படி கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க எப்படி எல்லாரும் வச்சு யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே நம்ம பேரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா இந்தியன் அஃபீஷியல் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் அது என்னடா போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைன்னா ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம எல்லாரும் தோட்டக்காரன் தோட்டக்காரன் உட்கார வேண்டியது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க வந்து புது கேமாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது புது கேமாக கொண்டு வர போகிறாங்க இல்லைனா நம்மளுக்கு ஒரு மோடாக என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில ஆனால் இது வந்து ஒரு எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிய ஒரு கேமாக தான் இருக்க முடியும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார்மர் கம்மிங் சூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் இருக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட் பெட்ஸு க்ரோ கிராப்ஸு அண்ட் கலெக்ட் காயின்ஸ் ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா பூயா மாதிரி ஒரு சின்ன இதாக கூட இருக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா பூ அது வந்து வாயில் நாளைய மாட்டேங்க பெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுட் வாங்கி போடணுமா அண்ட் நம்ம வந்து செடியெல்லாம் வளர்க்கணுமா அது மூலயமா நான் காயின்ஸ் வாங்கி ரிவார்ட்ஸ் எல்லாமே பெட்டுக்கலாமா இது வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து அப்படி டைமண்ட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்குமா இல்லை தனியாக ஒரு கேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க சத்தியமாக எனக்கு வந்து தேரில் ஓகேங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு அந்த ஸ்கின்னு இந்த ஸ்கின்னு பெட்டுக்கு சாப்பாடு வாங்கணும் இந்த விதை வாங்கணும் அந்த விதை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காசு போடுவாங்க அங்கே பேர் தான் ஃப்ரீ ஃபயர் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெய்டு ஃபயரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்மர் இருக்கிறது பார்த்திங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே துட்டெல்லாம் ஆட்டையை போட்டு கிடச்சியில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பெய்டு ஃபயர் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன் அண்ட் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கேம் கொண்டு வந்தது நல்லது தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா துட்டெல்லாம் பிடுங்காமல் வேறு லெவலில் ஏதாச்சும் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவோட அப்டேட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்பலாம் பை கைஸ் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே